Hi friends, na indha video la December maasa current affair kana India pathina current affairs solla poren. December maasa current affair kana 4th video idu. Engaloda TNPSC tharavana matha video ungalku venumna keela description la ulla playlist link click pannunga. Engaloda video ungalku useful ah irundha kandippa mathavangalukku share pannunga. Red color la irukra subscription button click pannikenga. First current affair, சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வசதி பெற்ற கிராமம். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வசதி பெற்ற கிராமம் எதுன்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஜோஹாபாத் அப்படிங்கிற கிராமம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பல்ராம்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜோஹாபாத் அப்படிங்கிற கிராமம் தான் வந்து சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வசதி பெற்றது. அடுத்த கரண்ட் அஃபேர், பகவத்கீதை ஆராய்ச்சி நிறுவனம். பகவத்கீதை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அமைக்கியிருக்காங்க. பகவத்கீதை ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அமைக்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2017 சர்வதேச இடம்பெயர்வோர் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வதில் உலகிலேயே இந்தியர்கள் தான் வந்து முதலிடம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வதில் உலகிலேயே இந்தியர்கள் தான் வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, உலகில் அதிக பெண் விமானிகள் கொண்ட நாடா இந்தியாவை சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே அதிக பெண் விமானிகள் கொண்ட நாடா இந்தியாவை சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விமான போக்குவரத்து துறையின் இணை மந்திரி ஜெயந்த் சின்ஹா சொல்லியிருக்காங்க. உலகில் அதிக பெண் விமானிகள் கொண்ட நாடா இந்தியாவை சொல்லியிருக்காங்க. யார்னா விமான போக்குவரத்து துறையின் இணை மந்திரி ஜெயந்த் சின்ஹா சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், தனியார் நிறுவன ஊழியர்களுக்கான கிராஜுவிட்டி மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா தற்போது இருக்கும் விதிமுறைகள் படி ஊழியர் ஒருத்தவங்க 5 ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை கிராஜுவிட்டி பெற வேண்டும். இது வந்து 2010 கொண்டு வரப்பட்டது. அந்த விதி வந்து 2010 கொண்டு வரப்பட்டது. இப்போ பார்த்தோம்னா 7th சம்பள கமிஷன் அமல்படுத்தியிருக்காங்க. அதன்படி கிராஜுவிட்டி தொகை வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, நாட்டின் முதல் தேசிய ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கே அமைக்கியிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தில் பதோராவில் அமைக்கியிருக்காங்க. நாட்டின் முதல் தேசிய ரயில்வே பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலம் பதோராவில் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி தந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம். குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா கேரள மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி மீன் பிடிக்க சென்று காணாமல் போனாலோ அல்லது படுகாயம் அடைந்தாலோ அவங்களுக்கு வந்து காப்பீடு தொகை வழங்கப்படும். குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம்ங்கிறது கேரளாவில் கொண்டு வந்திருக்கிற திட்டம். இந்த திட்டத்தின்படி மீன் பிடிக்க சென்று காணாமல் போனாலோ அல்லது படுகாயம் அடைந்தாலோ அவங்களுக்கு வந்து காப்பீடு தொகை வழங்கப்படும். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, இப்போ குஜராத்லேயும் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. குஜராத் மாநிலத்தில் முதல்வராக விஜய் ரூபானியை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதேமாரி துணை முதல்வராக நிதின் பட்டேலை தேர்வு செஞ்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து 2வது முறையாக பதவி வைக்கிறாங்க. விஜய் ரூபானி பார்த்தோம்னா இவங்க வந்து குஜராத் மாநிலத்தில் 16வது முதல்வர். குஜராத் முதல்வராக விஜய் ரூபானி, துணை முதல்வராக நிதின் படேல், ரெண்டு பேருமே வந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவங்க. மொத்தம் அவங்க 382 இடங்கள் இருந்துச்சு. இதில் இவங்க வந்து 99 இடங்கள் பெற்று வெற்றி பெற்றாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, இமாச்சல் மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தல். இங்கே வந்து முதல்வராக பார்த்தோம்னா ஜெயராம் தாகூர் அவங்கள தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அவங்க 14வது முதல்வர். இவங்களும் பாஜக கட்சியை சேர்ந்தவங்க தான். இங்கே பார்த்தோம்னா மொத்தம் 68 இடங்கள். இந்த 68 இடங்களில் 44 இடங்கள் பெற்று பாஜக முன்னிலை வகிச்சது. இமாச்சல் பிரதேசத்தில் ஜெயராம் தாகூர் இவங்க தான் வந்து முதல்வராக இருந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து, நீதிபதிகளுக்கான சம்பள உயர்வு சட்ட மசோதா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது இப்போ நிறைவேறிட்டு, சட்டசபையில் நிறைவேறிட்டு. என்னன்னாக்கா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளம் வந்து 2 மடங்குக்கு மேல் அதிகரிக்க வகை செய்யும் சட்ட மசோதா தான் வந்து இது. இது வந்து மக்களவையில் அப்போ வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இது வந்து நிறைவேறிடுச்சு. இதன்படி பார்த்தோம்னாக்கா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட சம்பளம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 1 லட்சமாக இருந்துச்சு.
இப்போ வந்து இந்த இந்த மசோதா நிறைவேறினதுனால இவங்களோட சம்பளம்லாம் அதிகரிக்கும். எதுலேருந்து எவ்வளோதான் அதிகரிக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். 1 லட்சத்துலேருந்து 2,80,000 அதிகரிக்குது. யாரோடதுனாக்கா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதிகளோட சம்பளம் 1 லட்சத்துலேருந்து 2,80,000 அதிகரிக்குது. அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள், உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி இவங்களோட சம்பளம் பார்த்தோம்னா 90,000 2,50,000 அதிகரிக்குது. 2,50,000 அதிகரிக்குது. அதே போல் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளோட சம்பளம் பார்த்தோம்னா 80,000 2,25,000 அதிகரிக்குது. 2,25,000 அதிகரிக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர், கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு மரண தண்டனை அறிவித்துள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு மரண தண்டனை அறிவித்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர், நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மும்பை, மகாராஷ்டிராவில் மும்பை, மும்பையில் தொடங்கியிருக்காங்க. நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை எங்கன்னா மும்பையில். அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியாவில் முதன் முறையாக தனக்கென்று தனி லோகாவை பெற்ற நகரம் வந்து பெங்களூர். இந்தியாவிலேயே முதல் முறையாக தனக்கென்று தனி லோகாவை பெற்ற நகரம் பெங்களூர். அடுத்த கரண்ட் அஃபேர், மக்களால் நடத்தப்படும் ரயில் நிலையம் எந்த ரயில் நிலையத்தை சொல்கிறாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற சிகார் மாவட்டத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தை தான் வந்து மக்களால் நடத்தப்படும் ரயில் நிலையம்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மக்களால் ஒரு ரயில் நிலையம் வந்து நடத்தப்படுது. எந்த ரயில் நிலையம்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற சிகார் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையம். அடுத்த கரண்ட் அஃபேர், ஃபைபர் கிரிட் திட்டம். ஃபைபர் கிரிட் திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கானா ஆந்திராவில் இருக்கிற குக்கிராமங்களில் இணையதள சேவையை கொண்டு வரதுக்காக. ஆந்திராவில் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் தான் வந்து ஃபைபர் கிரிட் திட்டம். ஆந்திராவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திராவிலோட குக்கிராமங்களுக்கான ஃபைபர் கிரிட் திட்டம். இது வந்து 149 ரூபாய்க்கு இணையதளம் ப்ளஸ் 250க்கு மேற்பட்ட டிவி சேனல்கள் தர்றாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், உலக இனிப்பு திருவிழா. உலக இனிப்பு திருவிழா எங்கன்னாக்கா தெலுங்கானாவில் கொண்டாட இருக்காங்க. ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதான் வந்து உலக இனிப்பு திருவிழா. உலக இனிப்பு திருவிழா தெலுங்கானா. அடுத்த கரண்ட் அஃபேர், யுகபுருஷ பாரத ரத்னா அடல்ஜி அப்படிங்கிறது ஒரு நூல். இது வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பற்றின நூல். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவங்க தான் எழுதியிருக்காங்க. வாஜ்பாயின் அருமை பெருமைகள், அவரது ஆட்சி முறையின் சிறப்புகள் தொடர்பான பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவங்க தான் வந்து இந்த நூலை எழுதியிருக்காங்க. வாஜ்பாய் பற்றின தற்போதைய ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் 25ஆம் தேதி வந்து அவங்க வந்து 93வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்காங்க. வாஜ்பாய் வந்து நவம்பர் 25ஆம் தேதி அவங்களோட 93வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்காங்க. என்னென்னாக்கா யுகபுருஷ பாரத ரத்னா அடல்ஜிங்கிறது ஒரு நூல். இந்த நூலை யார் எழுதினாங்கனாக்கா டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். அடுத்த கரண்ட் அஃபேர், மிதாலி ராஜுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து மிதாலி ராஜுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்காங்க. மிதாலி ராஜ் யார்னா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட கேப்டன். இவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. மிதாலி ராஜுக்கு இலவச வீட்டு மனை பட்டா தெலுங்கானாவில் வழங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், 2018ஆம் ஆண்டில் பிறக்கும் முதல் பெண் குழந்தைக்கு இலவச கல்வின்னு அளித்தது எதுன்னு பார்த்தோம்னா பெங்களூரில் சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க. 2018ல் பிறக்கும் முதல் பெண் குழந்தைக்கு இலவச கல்வி அப்படின்னு அறிவித்த நகரம் வந்து பெங்களூர். அடுத்த கரண்ட் அஃபேர், மக்கள் பணியில் ரோபோ போலீஸ் நம்ம இந்தியாவில் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் மக்கள் பணியில் ரோபோ போலீஸ் ஈடுபடுத்த இருக்காங்க. உலகிலேயே துபாய்க்கு அடுத்தபடியாக இந்த சாதனையை தெலுங்கானா பெற்றிருக்கு. உலகத்திலேயே துபாய் தான் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க, அப்புறம் ரெண்டாவதாக இப்போ நம்ம இந்தியாவில் தெலுங்கானாவில் கொண்டு வந்திருக்காங்க மக்கள் பணியில் ரோபோ போலீஸ் ஹைதராபாத். அடுத்த கரண்ட் அஃபேர், பிச்சைக்காரர்கள் பற்றி தகவல் கொடுத்தால் பரிசு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்க மாநிலம் வந்து தெலுங்கானா. ஹைதராபாத் நகரில் எந்த தெரிவில்லாத பிச்சைக்காரர்கள் இருப்பது பற்றி தகவல் கொடுத்தால் ₹500 பரிசு அப்படின்னு அறிவித்த மாநிலம் வந்து தெலுங்கானா. பிச்சைக்காரர்கள் பற்றி தகவல் கொடுத்தால் பரிசு தெலுங்கானா.
அடுத்த கரெக்ட் அஃபேர் வந்து குற்றச்செயல்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்கள் பட்டியல தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து வெளியிட்டுச்சு. இதில் வந்து உத்தரப்பிரதேசம் தான் வந்து முதலிடத்தில் வந்துச்சு. ரெண்டாவது இடத்துல மத்திய பிரதேசம், மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரா. குற்றச்செயல்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் முதலிடம், மத்திய பிரதேசம் இரண்டாம் இடம், மகாராஷ்டிரா மூன்றாவது இடம். அடுத்த கரண்ட் அஃபேர், 2018 சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்க சொல்லி ஐநா கிட்ட மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் வந்து சொல்லியிருக்காங்க. 2018 சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்க சொல்லி ஐநா கிட்ட மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் சொல்லியிருக்காங்க. ஐநா வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு ஆண்டாக சொல்கிறது வழக்கம். அதன்படி பார்த்தோம்னாக்கா 2017 வந்து நிலையான சுற்றுலா வளர்ச்சிக்கான வருடமாக அறிவிச்சிருக்கு. 2016 வந்து சர்வதேச பருப்புகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு. 2015 வந்து சர்வதேச ஒளி வருடம் மண் வருடமாக அறிவிச்சிருக்கு. 2015 சர்வதேச ஒளி வருடம் மண் வருடமாக அறிவிச்சிருக்கு. 2016 சர்வதேச பருப்புகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு. 2017 நிலையான சுற்றுலா வளர்ச்சிக்கான வருடமாக அறிவிச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். 2017 இப்போ முடிஞ்சதுனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2017 வந்து நிலையான சுற்றுலா வளர்ச்சிக்கான வருடமாக அறிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து கோவா விடுதலை ஆன நாள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 19 தான் வந்து அது விடுதலை ஆன நாள். வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா 1961 இந்தியாவோட இணைந்த நாள். கோவா விடுதலை நாள் வந்து 19 1961. அடுத்த கரண்ட் அஃபேர், இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் 90th ஆண்டு விழாவை பிரதமர் மோடி துவங்கி வச்சிருக்காங்க. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் 90th ஆண்டு விழாவை பிரதமர் மோடி துவங்கி வச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கியூபா இடையே நடந்திருக்கு. மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் கியூபா இடையே நடந்திருக்கு. அடுத்து இருவாச்சி திருவிழா நாகாலாந்து. இருவாச்சி திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னாக்கா நாகாலாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர், சூரிய ஆற்றலுக்கான சர்வதேச கூட்டணி. சூரிய ஆற்றலுக்கான சர்வதேச கூட்டணி இது வந்து இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த சூரிய ஆற்றலுக்கான சர்வதேச கூட்டணி. இது வந்து 19 உறுதி செய்திருக்கிறதுனால December 6 அன்னைக்கு இதை வந்து உடன்படிக்கை சார்ந்த சர்வதேச அமைப்பாக உருவாகியிருக்கு. இந்த அமைப்பு வந்து December 6 உடன்படிக்கை சார்ந்த சர்வதேச அமைப்பாக உருவாகியிருக்கு. இது வரைக்கும் இந்த கூட்டணியில் பார்த்தோம்னா 42 கையெழுத்திட்டிருக்கு, 19 ஒப்பந்தத்தை ஏற்றுக்கு. சூரிய ஆற்றலோட பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக பிரதமர் மோடி மற்றும் பிரெஞ்சு முன்னாள் அதிபர் பிரான்சுவா ஹோலேண்டே இவங்க ரெண்டு பேரும் இணைந்து 2015 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த சூரிய ஆற்றலுக்கான சர்வதேச கூட்டணி. இது என்னன்னாக்கா இப்போ December 6 உடன்படிக்கை சார்ந்த சர்வதேச அமைப்பாக உருவாயிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர், மது அருந்துவோருக்கான குறைந்தபட்ச வயசை 21-23 அதிகரிச்சிருக்கிற மாநிலம் பார்த்தோம்னா கேரளா. மது அருந்துவோருக்கான குறைந்தபட்ச வயதை 21-23 அறிவிச்சிருக்கிற மாநிலம் வந்து கேரளா. அடுத்த கரண்ட் அஃபேர், உலகின் முதல் மாற்றுத்திறன் கொண்டோருக்கான தகவல் தொழில்நுட்ப வளாகம் ஹைதராபாத்தில் துவங்கியிருக்காங்க. உலகின் முதல் மாற்றுத்திறன் கொண்டோருக்கான தகவல் தொழில்நுட்ப வளாகம் ஹைதராபாத்தில் துவங்கியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர், தேசிய தலைநகர் பிராந்தியம். தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் 23rd மாவட்டமாக சாம்லியை சேர்க்கப்பட்டிருக்கு. தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் 23rd மாவட்டமாக சாம்லி நகரத்தை சேர்த்துருக்காங்க. சாம்லிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பகுதி. அடுத்த கரண்ட் அஃபேர், முத்தலாக் தடை சட்ட வரைவு மசோதா. இது வந்து முஸ்லீம் மதத்தில் பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்க பின்பற்றப்படும் நடைமுறை தான் வந்து இந்த முத்தலாக். இதை தடை விதிக்கிற வகையில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள சட்ட வரைவு மசோதாவுக்கு நாட்டிலேயே ஒப்புதல் அளித்த முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். முஸ்லீம் மதத்தில் பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்க பின்பற்றப்படும் நடைமுறை தான் வந்து முத்தலாக். இதை தடை விதிக்கிற வகையில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட
சட்ட வரைவு மசோதாவுக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒப்புதல் அளித்த முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர், இந்தியாவின் முதல் நடமாடும் உணவு பரிசோதனை நிலையம் கோவாவில் துவங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நடமாடும் உணவு பரிசோதனை நிலையம் கோவா. அடுத்த கரண்ட் அஃபேர், ஆப்ரேஷன் சினர்ஜி. ஆப்ரேஷன் சினர்ஜி அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ ஒக்கி புயலால் கன்னியாகுமரியிலிருந்து மாயமான மீனவர்களை தேடும் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டு நடவடிக்கைக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன் சினர்ஜி. ஆப்ரேஷன் சினர்ஜினா ஒக்கி புயலால் கன்னியாகுமரியிலிருந்து மாயமான மீனவர்களை தேடுறதுக்கு ஒரு கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த கூட்டு நடவடிக்கைக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன் சினர்ஜி. அடுத்த கரண்ட் அஃபேர், நைலான் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு பயன்பாட்டிற்கு தடை விதிச்சிருக்கிற மாநிலம் பஞ்சாப். நைலான் பிளாஸ்டிக் பொருட்களின் தயாரிப்பு பயன்பாட்டிற்கு தடை விதிச்சிருக்கிற மாநிலம் பஞ்சாப். அடுத்த கரண்ட் அஃபேர், ரெண்டு திருவிழா. கடைசி கரண்ட் அஃபேர், மிஸ்டிக் கலிங்கா இலக்கிய திருவிழா புவனேஸ்வரில் ஒடிசா, ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வரில். ஆரஞ்சு இசை திருவிழா அருணாச்சல பிரதேசம். மிஸ்டிக் கலிங்கா இலக்கிய திருவிழா வந்து புவனேஸ்வர், ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில். ஆரஞ்சு இசை திருவிழா வந்து அருணாச்சல பிரதேசம். தேங்க்யூ.